சகோதரர் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடை நடத்துகிறார். அதற்கு தேமுதிக சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயமாக நல்ல வியூகத்தை அமைத்து வெற்றி பெற்று உறுதியாக 2026 மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைவதற்கான எல்லா வேலைகளும் இல்ல. மது ஒழிப்பு என்பது உண்மையிலேயே தமிழகத்தில் யார் நடத்தினாலும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். எப்பொழுதுமே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழகத்தில் மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும்ன்றதுல உறுதியா இருக்கும். அந்த வகையில் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடை நடத்துகிறார். அதற்கு தேமுதிக சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரைக்கும் எங்களுக்கு அழைப்பு வரவில்லை. அழைக்கும் பட்சத்தில் அதை பற்றி நாங்கள் ஆலோசித்து யார் செல்றாங்க என்பதை சொல்வோம். இன்னைக்கு வந்து 20ஆம் ஆண்டு துவக்க விழா தொடங்கி இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலையும் பொதுக்கூட்டங்களை வைத்து முப்பெரும் விழா கொண்டாடுகிறது. இனி வருங்காலங்களில் வருகின்ற உள்ளாட்சி தேர்தல், 2026 பொது தேர்தல் எல்லாவற்றையும் சந்திக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தயாராக இருக்கிறது. எனவே எங்களுடைய பாதை, கேப்டன் எங்களுக்கு வகுத்த பாதையில் நாங்கள் கேப்டனுக்கு விசுவாசமாக ஒற்றுமையாக இருந்து இந்த கட்சியை வழி நடத்துவோம் என்று இந்த நாளில் உங்களுக்கு சொல்றேன். இது பலமுறை உங்களுக்கு சொல்லிட்ட பதில். 2026 தேர்தல் யார் யார் களத்தில் இருக்காங்க, எத்தனை முனை போட்டி என்பதெல்லாம் இப்போ நம்ம யூகிக்க முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயமாக நல்ல வியூகத்தை அமைத்து வெற்றி பெற்று உறுதியாக 2026 மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைவதற்கான எல்லா வேலைகளும் எல்லா பணிகளும் கழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வழியில் நாங்கள் நிச்சயம் அதை செய்வோம் என்பதை தெரிவிச்சுக்கோம். அது அவங்கவுங்க கருத்துங்க, அவங்க சொல்றத வந்து நம்ம கிட்ட கேட்க கூடாது. இப்ப நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடன் இன்னைக்கு கூட்டணியில இருக்கிறோம். இந்த கூட்டணி தொடரும் என்பதை பல முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால இந்த கேள்விக்கு இங்கு இடமே இல்லை. வருகின்ற உள்ளாட்சி தேர்தல், 26 தேர்தல் நிச்சயமாக தேமுதிக வெல்வதற்கான எல்லா விதமான திட்டங்களையும் வியூகங்களையும் நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கான பணிகளையும் நாங்கள் தொடங்கிவிட்டோம். அது அவங்க உட்கட்சியுடைய விஷயம். இல்லை, என் பார்வை என்ன, எப்பயுமே இப்போ எல்லாரும் ஒன்றா இருக்கிறதா ஸ்ட்ரென்த்து, தனித்தனியாக இருந்தால் அது எப்படி சொல்ல முடியும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கால்குலேஷன் தான். பட் அது அவங்க உட்கட்சி பிரச்சனை. அந்த உட்கட்சி பிரச்சனையை அவர்கள் எப்படி தீர்க்க போகிறாங்க, எல்லாரும் ஒன்றிணைகிறார்களா இல்லையா, இல்லை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் தான் வரப்போகிறதா என்கின்ற கேள்விகள் நீங்கள் அதிமுகவிடம் தான் கேட்கணும். அதற்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. பொறுத்திருப்போம், பொறுத்திருந்து என்ன நடக்குது என்பதை பார்ப்போம். எல்லாமே வந்து ஒரு ஹேசியமாக தான் நீங்க பேசப்படுகிறது. இது வந்து இங்க எதுவுமே உறுதி செய்யப்படாத விஷயங்களை தான் நீங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து எது ஒன்றும் உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் என்ன நிலைப்பாடு என்பதை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நாங்கள் சொல்வோம். எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் தெளிவான ஒரு பாதை அமைச்சு சென்று கொண்டிருக்கிறோம். எதுங்க, ஆமாம் ஆமாம், பொறுத்திருங்க, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் இயர் மார்ச் ஏப்ரலில் அதிகாரப்பூர்வமாக தேமுதிக யார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் ராஜ்யசபா உறுப்பினர் என்பதை நாங்களே உங்களுக்கு அறிவிப்போம். ஓகே, நன்றி நன்றி, வணக்கம். டேஸ்ட் டெய்லி.